yogilan surat kumar 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 இந்த நாமத்தை நம்ம சொல்கிறவங்களுக்கு எத்தனையோ காரியம் நடக்கிறது. நமக்கு வந்து எதுவுமே கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட அப்படிங்கிறது உண்மைதான். அது ரொம்ப ஒரு உயர்ந்த நிலை. ஆனால் அந்த உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கோமா? இன்றைக்கி பொழுது போனால் போறோங்கிற நிலையில் தான் நம்ம நிறையா பேர் இருக்கோம். இன்றைக்கி குடும்பத்தில் இந்த பிரச்சனை வராமல் நல்லபடியாக போச்சுன்னா பா சாமி என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து ரெடியாக இருக்கார் ஒரு அது என்ன, நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்க திரும்ப பேசுவாங்க. அவங்க திரும்ப பேசுகிறத நம்ம உட்காந்து கேட்டாகணும். எது ஒன்று இன்னொருத்தருக்கு பண்ணினாலும் அது ஒரு கடன், அதுக்கு நம்ம வந்து ஒபிலேஜ் பண்ணி ஆகணும். ஆனால் இவர்கிட்ட நீங்கள் எத்தனை பேசினாலும் பதில் சொல்ல மாட்டார், செயல் தான் பண்ணுவார். நமக்கு அந்த மாதிரி ஒரு கம்பெனியின் கிடைப்பார நினச்சி பாருங்க இல்லையா? சைலண்ட்டாக உள்ளே இருந்துட்டு நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுண்டு நாம் கேட்குறத அவருடைய, ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, அவர் உடனே பண்ணுவார்னு சொல்ல முடியாது. அவரோட ஸ்டைலில் தான் அதை பண்ணுவார், அவருக்கு உகந்த நேரத்தில் தான் அதை பண்ணுவார். அதுதான் சரியாக இருக்கும். நம்ம அவசரப்பட்டோன்னா காரியம் நடக்காது. நம்ம அவசரப்பட்டு அது உள்ளே நுழைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, வில் மேக் எ மெஸ் ஆஃப் இட். நம்ம அதை வந்து வேறு மாதிரி ஆக்கி விட்ருவோம், இன்னும் பிரச்சனையாக ஆக்கி விட்ருவோம். அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணி பண்ணி நாமத்தை சொல்லி சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஏதோ ஒரு நாமத்தில் அவர் அழகாக நமக்கு காரியத்தை நடத்தி கொடுத்துருவார். ஏன்னா எதையுமே ஒரு க்ஷணத்தில் மாற்றி வேறு ஒரு பொருளை அதை தரக்கூடிய அந்த ஆற்றல், அந்த தெய்வீகம் அவர்கிட்டக்க இருக்குது. அதனால் நம்ம ஒரு தெய்வத்தை பிடிச்சினோனாக்க எத்தனை கஷ்டம், ஒரு அத்தனை பெரிய பெரிய அலைகள் வந்து நம்ம வாழ்க்கைங்கிற படகானது அப்படியே நிலை குலைஞ்சு தவிக்கும் பொழுது அது மூழ்காமல் அவர் ஹெல்ம்ஸ்மேனாக உட்காந்து நம்மளை காப்பாற்றுவார். அவருடைய நாமத்தை சொன்னால் போகிறோம், நமக்கு காரியங்கள் நடக்கும். அந்த நாமத்தை இன்னொன்று பகவான் சொல்கிறார், இதை நான் திரும்ப 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 ஆயிரம் தடவை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியணும், இதைத்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னென்னா நீங்கள் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த க்ஷணமே நாமே நமக்குள்ள பிரசன்னம் ஆயிடுறார். இது சத்தியம். உங்களுக்கு வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம். நம்மளோட மனசில் வந்து ஆசா பாசங்கள்லாம் நிறையா இருக்குது, ஒரு மேகக்கூட்டங்கள் மாதிரி இருக்குது. அதனால் சூரியன் நமக்கு பளிச்சில் தெரியறதில்லை. ஆனால் கூட ஒரு நாமத்தை யோகி ராம் சுரத் குமார் நீங்கள் நாமம் சொல்லும் பொழுது யோகி ராம் சுரத் குமார் இஸ் இன்ஸ்டன்ட்லி ப்ரெசன்ட் இன் யூ, இன்சைட் யூ. அப்போ வந்து என்னென்னா அவர் உங்களை முழிச்சுன்னு பார்க்குறார். என்னத்துக்கு நம்மளை கூட்டான், இதில் என்னென்ன எண்ணங்கள் இருக்குது, என்ன பிரார்த்தனை வாழ்க்கை இருக்குது, என்ன போராட்டங்கள் இருக்குது, இத்தனையும் அவருக்கு தெரியும். அப்போ நம்ம கூப்பிட்றது ஏங்கிறது. அதனால தான் பகவான் சொல்கிறார், நாமத்தை சொல்கிறவா யாருமே பிரார்த்தனைன்னு தனியாக பண்ண வேண்டாம். நாமத்தை சொல்லி சொல்லின்றே இருந்தோன்னா அந்த நாமமே யார், நாமி தானே. அந்த நாமி நமக்கு என்ன வேணுங்கிறது தானே பண்ணி கொடுத்துருவார். தெர் இஸ் நோ நீட் டு ப்ரே செப்பரேட்லி. நாமா வில் டூ எவ்ரி திங்னே நம்ம பகவான் சொல்கிறார். அதனால் நாமத்தை நம்ம சொன்னோன்னா உள்ள வெறும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம எழுப்பி விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த தெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வமாக மாறிடுறது. ஒரு க்ஷணத்தில் இது நடக்கிறது. அந்த இஷ்ட தெய்வம் நம்ம அழறது, நம்ம பிரச்சனைகள், நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கு. அது வந்து கரெக்டாக நமக்கு என்ன செய்யணும் அதை உரிய நேரத்தில் செஞ்சு நம்மளை காப்பாற்றும். அப்படி தானே ஆச்சு, ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாறுறது சொன்னேன் இல்லையே, ஒரு வெண்பொங்கல் வந்து சக்கரை பொங்கலாகவும் எல்லோரியாகவும் மாறுறது, இதெல்லாம் எப்படி நடக்கிறது? அந்த அந்த பக்தி பாவத்தோடு நம்ம அவர்கிட்ட, அந்த குருக்கள் போனார், குருக்கள் போனதுனால அந்த ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்க முடிஞ்சது. அதனால் நம்மளுடைய பக்தியை ரொம்ப அவசியம். நம்முடைய பக்தியோட சக்தி தான் அவளோட அருளாக மாறி நம்மக்கிட்டக்க திரும்ப வருது. அதனால் நம்ம வந்து சொன்ன நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து படித்த அன்னைக்கு அதில் வந்து நிறைய இந்த வருஷம் அத்தனை நாமத்தை நான் சொல்லணும், நாமத்தை பெருக்கணும், நிறையா 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 நாமத்தை சொல்லணும். நாமம் சொன்னால் என்ன நடக்கும், நடக்குமா நடக்காது ஆராய்ச்சிலாம் வேண்டாம். நம்ம நாமம் சொல்கிறோமா, அஞ்சு நிமிஷம் சொல்கிறோமா, பத்து நிமிஷம் சொல்கிறோமா, 108 தடவை தான் சொல்கிறோமா,
24 மணி நேரம் அள்ளி கொடுக்குறார். ஒரு ஒரு நாள் காலம்பரியம் 24 மணி நேரத்துக்கு கையில் கொடுக்குறார் பகவான். அதில் நம்ம எத்தனை மணி நேரம் நாம சொல்கிறோம், நாம சொல்கிறதுனால எப்பேற்பட்ட பலன்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ரொம்ப குழப்பமாக இருக்குச்சே, ஒரு தெளிவு வருது, ஒரு பாதுகாப்பு, ஆபத்தான நேரத்தில் ஒரு பாதுகாப்பு அது செயல்படுறது. அப்போது அந்த நாமத்தை நம்ம பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தீர்மானம் எல்லாரும் பண்ணணும். அந்த ரெசல்யூஷன் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த குரு தத்துவமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியான நம்முடைய பகவானோட முன்னிலையில் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் ஒரு ஒரு நாளும் நான் அதிகமாக நாமம் சொல்வேன், அதிகமாக நாமம் சொல்கிறேனா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். எவ்வளோ நாமம் சொல்கிறீங்க, எத்தனை மணி நேரம் நாமத்தை கவுண்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, எத்தனை மணி நேரம் சொல்கிறோம், எத்தனை நிமிஷம் சொல்கிறோம், எத்தனை நொடிகள் தான் சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, நான் நாமம் சொல்லும் பொழுது நாமி என் கூட இருக்க என்னை பார்த்துருக்க, அது வந்து பகவானுடைய சன்னதி தெரு வீட்டில் அவருடைய அந்த வராண்டாவில் பகவான் எழுத்தாப்பில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு சமம். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, இந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது உள்ளே பகவான் உட்காந்துக்கிறார். ஏந்து அந்த எப்படி சன்னதி தெருவில் அந்த வராண்டாவில் உட்காந்துக்கிறோம் அந்த மாதிரி உட்காந்துக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டுருக்கார். இது சத்தியம் நான் சொல்கிறது, நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது கொஞ்ச நாளில் நம்ம அவரோட பேசவே முடியும். அதுலேயும் இன்னும் அதிகமாக போனீங்கன்னா அவர் நம்ம கண் முன்னாடியே நடமாடுவார். முதல்ல நமக்கு ஒரு ஒரு உணர்வாக தான் வருவார், அதுக்கப்புறம் ஒரு குரலாக கேட்கும், அதுக்கப்புறம் அவருடைய ரூபத்தையும் நம்ம பார்க்க முடியும். நாமத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி, நாமம் வந்து அணுகுண்டுன்னு சொல்லுவேணும், அப்பேற்பட்ட ஒரு நாமத்தை நமக்கு கொடுத்துருக்க. அதனால் ரெண்டாவது ரெசல்யூஷன் என்னென்னா, நான் எப்போ நாம சொன்னாலும் பகவான் என் கூட இருக்க. அந்த மாதிரி சொல்கிற நிறைய பேர் வரா இப்போது, இந்த ஃபேமிலிஸ்லாம் வந்து சொல்கிறாம்மா சாமி கூடவே இருக்காருமா, சாமி எல்லாம் நடத்தி கொடுக்குறாருமா, நாங்கள் வேண்டதுக்கு முன்னாடியே காரியம் நடக்கிறதுமான்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் நாம் அந்த மாதிரி ஆகணும் இல்லையா, அந்த ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. நிறைய நாம சொல்லணும், நாம சொல்லச்சே நாமி எனக்குள்ள பிரசன்னமாயிடுறார். அப்போ நாமி என்னை பகவான் பார்த்துட்டுருக்கார், பகவான் அருள் செஞ்சுருக்கார் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம பிடிவாதமாக கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அது சத்தியமாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு மட்டமான ஒரு விளக்கம் கொடுக்காதீங்க. எது ஒன்றுத்தையுமே நல்லதாக மட்டுமே பாருங்கோ, ஒரு நல்ல ஒரு வசந்த விளக்கம் மட்டுமே உங்களால் கொடுக்குற மாதிரி உங்கள் மனசை வச்சுக்கோ. பகவான் சொல்கிறார், நீ எத்தனைக்கு எத்தனை ஒரு உயர்ந்த விளக்கத்தை நடக்கிறதுக்கெல்லாம் நீ கொடுக்குறியோ அத்தனைக்கு எத்தனை நீ இறைவன் கிட்டக்க இருக்க, எத்தனைக்கு எத்தனை மட்டமான ஒரு விளக்கத்தை நடக்கிறதுக்கெல்லாம் கொடுக்குறியோ அத்தனைக்கு எத்தனை இறைவன் தள்ளி இருக்க அப்படிங்கிறது. அதனால் கூடிய மட்டும் மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற நம்ம குறைகள்லாம் நம்ம பார்க்குறோமா, மற்றவங்க குறை நமக்கு அப்படி தெரியறது இல்லையா. நம்மளை பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட தானே கேட்குறோம், நாமளே என்னமோ ஒன்று நினச்சிட்டுருக்கோம் நம்மளை பற்றி இல்லையா, நம்மளை பற்றி இப்படி நினச்சிட்டுருக்கோம். ஆனால் சுற்றியோடு இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா நம்ம எப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்போ தான் தெரியும். நம்ம மற்றவாளை நினைக்கிற மாதிரி தானே நம்ம எப்படி நம்மளை பற்றி நினைப்பாங்க இல்லையா அவங்க. அதனால் பகவான் சொல்கிற எத்தனைக்கு எத்தனை நீ வந்து ஒரு வசந்த விளக்கத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறியோ அத்தனைக்கு எத்தனை உன் மனசு தூய்மையாக இருக்கு, அத்தனைக்கு எத்தனை கடவுள்கிட்ட நீ நெருக்கமாக இருக்க அப்படிங்கிறது அர்த்தம்னு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு முயற்சி பண்ணுவோம், யாராவது எதாவது பண்ணினா அவளை செய்வேன் என்ன ரொம்ப கேவலம் இப்படி நம்ம அவளை பற்றி நினச்சிப்போம். அப்படி நினச்சிக்காம ஆமாம் அவளுக்கு என்ன கஷ்டமோ, அவள் ஏன் இப்படி நடந்துக்கிறாளோ தெரியாது, இல்லை ஏதோ ஒரு சூக்ஷமாக இருக்குது, நாம் என்னத்துக்கு யாரை பற்றி தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு இது பண்ணி நம்ம மனசு கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு வசந்த விளக்கம் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறது, இல்லை விளக்கமே வேண்டாமே. அந்த நேரத்தில் நீங்கள் நாலு நாம சொல்லலாம் இல்லையா, நாலு பேரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி அப்படியே நம்ம பெருசாக நம்ம ரொம்ப எல்லாத்தையும் தாண்டின நிலையில் இருக்கிற மாதிரி, மற்றவங்க ரொம்ப மோசங்கிற மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது வந்து நம்ம வி ஆர் கிரியேட்டிங் கர்மாஸ். இங்கே பரமாச்சே நானே நேற்று இங்கே ஒரு இடத்துல சொன்னேன், ஒருத்தரை வருவார் அங்கே ஒரு டிவோட்டி வருவார் ஆசிரமத்துக்கு, அவருடைய பங்காளிகள்லாம் அவருக்கு பலவிதமான தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் இப்போ பார்த்தாலும் அப்படி தானே வரும்,
அதனால் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்த உடனே அந்த சமயத்தில் அவர் வந்து காஞ்சி மட்டுக்கும் போவார். இப்போ பரமாச்சாரியா கிட்ட போய் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார், பங்காளிகள் வந்து என்னை இப்படி ஒரு சித்திரவதை பண்ணுறாங்க, வந்து எனக்கு அப்படியே பயங்கரமாக கோபம் வருது, ஒரு சாபமிடணும் போல் இருக்குது, அவங்களெல்லாம் அடித்து போடணும் போல் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காரு. இப்போ பரமாச்சாரியா சொல்கிற, அவா வந்து உன்னை இப்படி பண்ணுறாங்கிறதுக்காக நீ அவளுக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறதோ, அவளை பற்றி ஒரு வன்முறையாக நீ நினைக்கிறதோ இல்லை பேசுகிறதோ இல்லை செயலில் ஈடுபடுறதோ என்ன ஆகும்னாக்க, திரும்பவும் நீ அதே கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிற. ஒரு நாளைக்கு இதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது. அதனால் அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஏன் பண்ணுறாங்க, நீ இதை ஏற்கனவே யாருக்கோ பண்ணியிருக்க, அதனால் உனக்கு அதனுடைய எதிரொலியாக தான் இந்த கர்மா நடக்கிறது உனக்கு. இதை நீ இப்போ பொறுத்துன்னு போயிட்டேன்னா இதோட முடிஞ்சிடும். இல்லை இப்படி பண்ணுறானே நினச்சி அவனை ஒரு சாபம் விடுறதோ இல்லை ஒரு வன்முறையாக அவளை இது பண்ணி நாமளும் அவங்கள திட்டுறதோ இல்லை வன்முறையில் ஈடுபடுறதோ, மறுபடியும் நம்ம அதே மாதிரி ஒரு கர்மாவை க்ரியேட் பண்ணிக்கிறோம், அது ஒரு நாளைக்கு மறுபடியும் வந்து நம்மளை தாக்கும். இது வந்து கொக்கியாட்டம் போயிட்டே இருக்கும். அதனால் பரமாச்சாரியார் சொல்கிற, என்றைக்கோ கொடுத்த கடன் தான் அவன் திரும்பி கொடுக்குறான் உனக்கு, அந்த கடனை சரி கடனை அடைஞ்சு எடுத்துன்னு போய் சாமையிரு, புதுசாக மறுபடியும் கடனை ஆரம்பிச்சிக்காத, ஏன்னா மறுபடியும் அந்த கடனுக்கு நீ பதில் சொல்லியாகும். அதனால் யாரை பற்றி ஒரு இன்னொரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, யாரை பற்றி நான் விமர்சனம் செய்ய மாட்டேன். அவங்கவுங்க பாவம் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சமாளிச்சுட்டுருக்காங்க, என்னென்னமோ நமக்கு தெரியாது, உள்ளே நுழைஞ்சால் தான் அங்கே என்ன இன்வால்வ்டுன்னு தெரியும். அதனால் அதை பற்றி நம்ம யாரை பற்றியும் கெடுதலாக நினைக்கிறதோ கெடுதலாக பேசுகிறதோ ஏளனமாக பேசுகிறதோ இல்லை பழி வாங்குற மாதிரி பண்ணுறதோ இதெல்லாம் கூடாது. அத்தனையும் பின்னாடி என்ன மாதிரி நம்மளை வாட்டும்னு தெரியாது, நமக்கு புழுவாக நெளிவோம் சில சமயத்தில், அந்த மாதிரியான ஒரு ஜென்மத்திலேயே கொண்டு போய் விட்டுடும் அதெல்லாம். அதனால் இப்போது பார்க்குற இல்லையா, அந்த மழை காலத்தில் இப்படி போனால் நான் பார்ப்பேன், ஒரு 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 முட்டு மாதிரி ஒரு 100 புழு சேர்ந்து நெளிஞ்சு, நமக்கு பார்க்கவே முடியாது அந்த சீனை, 100 புழு நெளிஞ்சுருக்கும். என்ன கர்மங்கள் பண்ணிட்டு வந்திருக்காளோ இப்படி புழுவாக நெளிகிறாளேன்னு நினச்சிப்பேன். அந்த மாதிரி நமக்கு என்னத்துக்கு, நமக்கு நல்ல ஒரு வசந்த ஜென்மத்தை கொடுத்துருக்காள் பகவான் மாதிரி ஒருத்தர் குருவாக கிடச்சிருக்க, அவருடைய நாமம் இன்றைக்கி நம்ம நாக்கில் இருந்துன்னு, நம்ம எல்லாத்தையும் நல்லதாகவே பார்ப்போம், நல்லதாகவே பேசுவோமே. நம்ம எனத்துக்கு புதுசு புதுசாக கர்மாவை க்ரியேட் பண்ணுறதுக்காகவா நம்ம பகவான்கிட்ட வந்திருக்கோம், இல்லை நாம் தான் எல்லாரையும் விட வசதியாக இருக்கோமா? இல்லையே. நம்மளை பற்றி மற்றவா என்ன பேசுகிறாங்கிறது நமக்கு தெரியுமா? ஆக அதுவும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, யாரை பற்றியும் தரக்குறைவாக பேசக்கூடாது, யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் என்னால் ஒரு 4 நாமம் எக்ஸ்ட்ரா சொல்ல முடியுமோ நான் அதை சொல்கிறேன். யார் என்ன கஷ்டம் பண்ணாலும் அதை கொண்டு போய் பகவான்கிட்ட, பகவானே இவ இப்படிலாம் பண்ணுறா, என்னால் தாங்க முடியலை, உன் காலடியில் நான் சமர்ப்பிச்சிட்டேன். அந்த சமர்ப்பித்ததுக்கு அடையாளம் என்ன, அடுத்த நிமிஷம் நமக்கு மைண்டில் ஒரு ரிலீஃப் வந்துடும், அது வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் சரியாக சமர்ப்பணம் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் இது ஒரு தீர்மானமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையை ஏற்கனவே போட்டு வச்சபடி தான் நடந்துட்டுருக்கு. நாம் புதுசாக ரொம்ப யோசித்து ஒரு பெரிய விஷயத்தை உண்டு பண்ணி ஒரு சாதனைன்னு பண்ணினோம், ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கினோம்னா நீ வந்து அந்த சாதனையை படைக்கணும், நீ நோபல் ப்ரைஸ் வாங்கணும்னு அவன் போட்டு வச்சுருந்தா தான் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. இது நோபல் ப்ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயம், எனக்கு தாகமாக இருக்குச்சு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காதான்னு நினச்சி யாராவது கொண்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தானா அதை போட்டு வச்சுருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா தாகத்தோடையே. ஒரு தடவை சொன்னார் இல்லையா ஹரிஓம் ராமசுவாமி, அவர் சொன்னார் 1000 ரூபாய் என் கையில் இருந்தது ஆனால் சாப்பாடு வாங்க முடியல அப்படின்னாரு. ஏன்னா எல்லோரும் சில்லறை கேட்குறான், என் கையில் இருந்து 1000 ரூபா நோட்டு எல்லோரும் அதை ரிஜெக்ட் பண்ணுறான், யாரும் ஃபுட் கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு வந்து பட்டினியாகவே போனேன் 1000 ரூபாயை கையில் வச்சுருந்து. அந்த மாதிரி நமக்கு வந்து ஒன்று இருந்தால் கூட கிடைக்காமல் போகும், இல்லை இல்லாமலே யாரோ கொண்டு வந்து உபச்சாரம் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் வினோதங்கள்லாம், இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரு இயல்பு தான். அதாவது நம்ம வந்து நடக்கிற ஒன்று ஒன்றும் கடவுள் என்ன போட்டு வச்சுருக்காரோ நம்ம வாழ்க்கையில் அதுதான் நடக்கிறது. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தெய்வ சங்கல்பம்,
இதில் ஏதோ சூக்ஷ்மம் இருக்குது, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக தெய்வத்துக்கிட்டேருந்து வரதுனால, நம்ம பகவான்கிட்டேருந்து வரதுனால, நம்ம பகவான் நமக்கு தீங்க நினைப்பாரா? நம்ம அவர்கிட்ட அடைக்கலாம் அடைஞ்சிருக்கோம். இப்போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யாவோட அப்பாவுக்கு அந்த மாதிரி நேர்ந்திருக்கு, ஒரு பெராலிட்டிக் அட்டாக் மாதிரி வந்திருக்கு. அது பகவானை கொடுத்தார், பகவான் இப்படி பண்ணிட்டாரே, பகவான் இப்படி பண்ணிட்டாரேன்னு நம்ம நொந்துக்கிறோம். ஏன்னா நம்மளோட இயலாமையினால் அப்படி நொந்துக்கிறோம், நம்ம அறியாமல் இப்படி நொந்துக்க வைக்கிறது. ஆனால் சத்தியம் என்னென்னா, அவர் பண்ணின ஒரு கர்மம் அந்த சமயத்தில் அட்டாக் ஆகுது, பகவானோட அருள் அது சரியாயிடும். அந்த சரியான வேலையை தான் கூறு பண்ணுறேன். அது ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடத்தி பகவான் வந்து அவரை சரி பண்ணி மறுபடியும் அவரை அந்த சேவையில், குரு சேவையில் ஈடுபடுத்திடுவார். ஆக நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற கோணல் மாணல்கள்லாம் சரி பண்ணுறது தான் ஒரு குருவினுடைய வேலை, ஒரு பகவானுடைய வேலை. நான் பார்த்துருக்கேன் சன்னதி தெருவில் எழுத்தாப்பில் வாசலில் ஒரு வயசான ஒரு முஸ்லீம் வந்து பெரிய பெரிய அண்டா அங்கங்கே நசுங்கியிருக்கும், நாலு இடத்துல நசுங்கியிருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கையில் ஒரு சுத்தியில் வச்சு டமால்னு ஒரு அடி அடிப்பார், அப்போ அந்த நசுங்கள் வந்து சரியாகும். அந்த மாதிரி டமால் டமால்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. நான் நினச்சிப்பே பகவான் எப்படி தான் உட்காந்துருக்காரு எழுத்தாப்பில் அப்படின்னு. ஏன்னா நான் கரெக்டாக நான் யோகிராம் சரத்துமா ஆரம்பிக்க டமால்னு சத்தம் கேட்கணும், அடுத்த யோகிராம் சரத்துமா டமால்னு சத்தம் கேட்கணும். இந்த மாதிரி ஆனோடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்னடா அது, இங்கே வந்து கூட பகவான் சன்னதியில் கூட நம்ம ஒரு நிம்மதியாக பாடம் விடாமல் இந்த எழுத்தாப்பில் வந்து உட்காந்து ஒரு குடிச்சு வந்து ரொம்ப பாவம், ரொம்ப ஏழையாக இருக்கணும். சாக்கு ஒரு நாலு பூங்கிலுக்கு வச்சு மேலே ஒரு சாக்கு பையை வச்சு கையில் கிடச்சதெல்லாம் வச்சு ஒரு பந்தல் மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழே பெரிய பெரிய இதெல்லாம் சமைச்சு இது நசுங்கி போன பாத்திரத்துலலாம் அவர் நசுங்களை எடுத்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப கோபம், என்னடாது இந்த ஆள் இப்படி சத்தம் போடுறானே, இப்படி திரும்புகிறேன். சுவாமி வந்து அப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறார், என்னை பார்த்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக சிரிக்கிறார், ஒரு கேலியாக சிரிக்கிற மாதிரி கூட தெரியுது. இவர் என்ன இது, நம்ம அப்போ நம்ம மனசில் என்ன எண்ணம்னு நினச்சி பார்த்தேன், அந்த அவரை வந்து நான் குறை சொல்கிறேன், ஏன்னா இப்போ ஆரம்பிக்கச்சே இவர் டமால் டமால்னு போடுறாரே அப்படின்னு நான் சொல்கிறேன். அவரை சிரிக்கிறது இவர் எதுக்காக சிரிக்கிறார்னு நினச்ச போது பளிச்சுன்னு என் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வருது. அந்த எண்ணம்லாம் அவர் கொடுக்கறது தான். நம்மளோட மூளையெல்லாம் நம்ம எதுவுமே பெருமைப்பட்டுக்காதீங்க. உங்கள் மூளை வேலை செய்கிறதுனா உள்ளே மூச்சு காத்திருக்கு, அந்த மூச்சு காற்றை சஸ்டெயின் பண்ணுறது யார் உள்ளே அந்தரியாமி. வெளியில் போன மூச்சு காற்று திரும்ப உள்ளே வருதுன்னா அது ஒரு பெரிய அருள். அந்த அருள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் உயிரோடு உட்காந்து பேசின்னு இருக்கோம். அதற்கொத்து அது நம்ம மூச்சு காற்றுனா நீங்களா பண்ணுறீங்க, நீங்களா மூச்சு விடுறீங்க, நினச்சி பாருங்கள். யாராவது நம்ம மூச்சு விடணும்னு விடுறோமா? இல்லை, அந்த மூச்சு காற்று தானே போயின்னு இருக்கு. யூ ஆர் நாட் ஈவன் அவேர் தட் யூ ஆர் ப்ரீதிங், பட் த ப்ரீதிங் இஸ் கோயிங் ஆன். யார் ஹூ இஸ் சஸ்டெய்னிங் இட், உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் தான் அதை போட்டது, அதை சஸ்டெயின் பண்ணியிருக்கு. அது வந்து டிசைட் பண்ணும்பொழுது அந்த மூச்சு காற்று நின்றுடும். அதனால் அந்த மூச்சு காற்று வந்து எந்த மாதிரி எண்ணங்களை நமக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி எண்ணங்களை அதுதான் கொடுக்கறது. அதாவது அந்த மூச்சு காற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் அதுதான் நமக்கு வார்த்தைகளாக மாறுறது, அது பின்னாடி செயலாக மாறுறதுன்னா அந்த உள்ளே இருக்கிற சைத்தன்யத்துக்கு தான் இந்த உடம்பு சொன்னோம். இது மூலமாக வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமைக்கு தான் சொந்தம். நாம் எதுவும் வந்து சாதிச்சிட்டோன்னு பெருமையும் பட வேண்டாம், ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு குமைஞ்சி போகவும் வேண்டாம். இதெல்லாம் தானே நடக்கிறது. உங்களுக்கு ஒரு ரோல், எப்படி ஒரு ட்ராமாவில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு வில்லனுக்கு ஒரு டைலாக் கொடுப்பார் இல்லையா, வில்லனுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுப்பார், அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அந்த டைலாக் தான் அந்த வில்லன் பேசணும். அதே மாதிரி ஒரு ஹீரோவுக்கு அவனுக்கு ஒரு காஸ்டியூம் போட்டு அவனுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பார், அதை தான் அவன் மேடையில் பேசணும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கும் அவங்க அவங்க ரோலுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளே வருது, வார்த்தைகள் வெளியில் வருது, அதுக்கப்புறம் செயல்கள் வருது. ஆனால் நான் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறவனுக்கு இந்த உண்மை புரியவே புரியாது, ஆயுசு முழுக்க புரியாது. இப்போ பகவான் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து அவரோட நாமம் சொல்கிறவாளுக்கு பகவான் தான் நமக்கு நடத்தி வைக்கிறான். பகவான் தானே இந்த எண்ணம் எங்கேயது வந்தது எனக்கு, பகவான் தான் நான் எண்ணத்தை கொடுக்குற, பகவான் தான் என்னை இப்படி பேச வைக்கிறார், பகவான் தான் எல்லாம் பண்ணுறார், பகவான் தான் எல்லாம் பண்ணுறாருங்கிற நம்ம நினைக்க ஆரம்பித்தோன்னா வாழ்க்கையோட பல உண்மைகள் நமக்கு பல பரிமாணங்களில் புரியும்.
யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராம்